ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களை விட தளபதியோட பிகில் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க தான் பலர் தளபதி படம் வெளியாகுதுனாலே அது மாஸ் தான் அதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ்னால் சும்மாவா தமிழ்நாட்டு ரசிகர்களோட நாடி துடிப்பை நன்கு அறிந்தவர் தான் இயக்குனர் அட்லி சர்க்கார் திரைப்படத்துக்கு பிறகு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிற படம் தான் இந்த பிகில் அட்லி விஜய் காம்போவில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு குறைவே இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த படமும் அதை நிரூபிச்சிருக்கு அட்லி விஜய் காம்பினேஷனில் உருவான பிகில் ஹார்ட்ரிக் ஹிட் அடிச்சிருக்கிறதா ரசிகர்கள் கொண்டாடுறாங்க தெரி மெஸ்ஸல் படங்களை தொடர்ந்து அட்லி விஜய் கூட்டணியில் மூணாவது முறையாக உருவாகி இருக்கிற படம் தான் பிகில் இன்றைக்கி கால்பந்து விளையாட்டை மையப்படுத்திய இந்த படத்தில் விஜய் ராயப்பன் மைக்கேல் பிகில் அப்படின்னு மூணு கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு அட்லி படம்னா அதில் நிச்சயமாக எமோஷ்னல் காட்சியும் கண்கலங்க வைக்கிற காட்சிகளும் இருக்கும் இது அனைத்துமே பிகில் படத்துலேயும் இருக்குது அதிகப்படியான சென்டிமெண்ட் எந்த படத்துலையுமே இருக்கு என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் இருந்தாலும் எமோஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவர் தான் அட்லி எனவே எமோஷன் காட்சிக்கும் இந்த படத்தில் குறைவே இல்லையா என்னதான் அரைச்சமாவையே திரும்பவும் அரைக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் அட்லி மேல இருந்தாலும் திரைக்கதையை அவரை விட சிறப்பாக செய்ய யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னணியில் இருக்கிற இயக்குனர் தான் அட்லி அரைச்சமாவை பதமாக பக்குவமாக ருசியாக சுட்டு கொடுக்கறதுல கில்லாடி தான் அட்லி அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது பியில் ஒரு சிறந்த கால்பந்து வீரர் பிகிலோட அப்பாவான ராயப்பன் ஒரு தாதா தனது அப்பா எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதை கண் முன்னே பார்க்குறாரு அதனால் வேறு வழியே தெரியாமல் கால்பந்தை விட்டு விலகிற நிலை ஏற்படுது மைக்கேலா கையில் கத்தியை எடுக்கிறாரு விஜய் கொஞ்சம் பழைய ஜூஸ் தான் ஆனால் கலர் வேற இதுக்கிடையில் நயன்தாரா விஜய்க்கு இருக்கிற காதல் காட்சிகள் காமெடி கலந்த ரொமான்டிக்காகவே இருக்கு இன்னமும் கூட புதுமை தன்மையோட காட்சிகள் அமைஞ்சிருந்துச்சுன்னா சரியா இருந்திருக்கும் காதலுக்கு மரியாதை மறந்து போச்சா என்று நயன்தாரா கேட்பது ரசிக்க வைக்குது யோகி பாபுவோட காமெடிகள் பத்தில் ரெண்டு நம்ம சிரிக்க வைக்குது ஜாக்கி சராப் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராரு முதல் பாதியில இரண்டு மூணு காட்சிகளை மட்டுமே வந்து செல்ற ஜாக்கி இரண்டாம் பாதியில தன்னோட உண்மை முகத்தை காட்டுறாரு கால்பந்து வீரராக வர்ற கதிர் தான் இந்த படத்தோட பிளாஷ்பேக் ஓபனர் கதிர் தான் படத்தோட முக்கிய புள்ளியும் கூட எப்பயுமே அட்லி படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள் இறப்பது போல காட்சிகள் இருக்கும் ஆனால் நல்ல வேலை அப்பா விஜய் மட்டும்தான் அந்த பாக்கியத்தை பெறாரு மருத்துவமனையிலிருந்து ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் செய்கிறாரு கதிர் கதிரோட கால்பந்து அணியை கோச்சிங் செய்கிறதுக்கு வேறு யாரும் இல்லாத சூழ்நிலையில் ஷூ மாட்டி தயாராகிறாரு மைக்கேல் இதுவரைக்கும் முதல் பாதி எந்த சலசலப்பும் இல்லாமல் போகுது ரெண்டாவது பாதியில் நம்ம முன்னோட்டத்தில் பார்த்தது போலவே கால்பந்து வீராங்கனைகளுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை உண்டாகுது ஜாக்கி சராப் மீண்டும் பிரச்சனை செய்ய அதையும் எதிர்த்து அந்த வீராங்கனைகளுக்கு பிடித்த பயிற்சியாளராக மாறுறாரு மைக்கேல் ஏ ஆர் ரகுமான் மற்றும் மற்றொரு படம் பிகில் என்பதால் பாடல்களோட ஹிட்டை தடுக்கவே முடியாது படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பாடல்கள் அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான் இரண்டாம் பாதியில் வர சிங்கப்பெண்ணே பாடலுக்கு மெர்சலில் ஆளா போரா தமிழம் பாடலுக்கு இருந்த வரவேற்பு இருக்குது சிங்கப்பெண்ணே பாடலுக்கு வர காட்சிகள் கன கச்சிதமாக பொருந்தி இருக்குது ஆசிட் வீச்சில் பாதிக்கப்பட்ட அனிதாங்கிற பெண்ணை சிரமப்பட்ட அணியில் சேர்க்கிறாரு விஜய் நீட் தேர்வால தற்கொலை செஞ்சுக்கிட்ட செஞ்சுக்கிட்டு உயிரிழந்த அனிதாவோட மரணம் தமிழ்நாட்டையே கலங்க வச்சுது அதனால தான் அந்த கதாபாத்திரத்துக்கு அனிதான்னு பெயர் வச்சு படத்துல இணைச்சிருக்கிறாரா அட்லி படத்தோட முக்கியமான ஒரு இடத்துல சாதித்த பல பெண்களை பத்தி பேசுகிறாங்க நயன்தாரா பேசி கைதட்டும் வாங்குறாங்க விறுவிறுப்பாக ஆரம்பிக்கும் கால்பந்து போட்டி டையில் முடிய அணி வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு சுவாரஸ்யமாக சொல்லுது படத்தோட கிளைமேக்ஸ் படத்துல சில நிறைகுறைகள் இருந்தாலும் படம் சரியான மசாலா கலந்து ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி போகுது சக்தே இந்தியா கனா டங்கல் படங்களில் வந்தது போல இந்த படத்துலேயும் அந்த பயிற்சியாளருக்கும் வீராங்கனைகளுக்கும் இருக்கிற பிரச்சனை சொல்லப்பட்டிருந்தால் கூட படம் செல்கிற போக்கில் இதனை யாருமே கண்டுக்கலை படத்தோட வெற்றிக்கு முழு காரணம் விஜய் மற்றும் பின்னணி இசையில் கால்பந்து விளையாட்டுக்கு ஏற்றாற் போல இசையில் விளையாடிய ரகுமானும் தான் படம் ரிலீஸுக்கு முன்னே மைக்கேல் மற்றும் ராயப்பன் கதாபாத்திரங்களின் மேலே சிலர் மெர்சலின் போது எழுப்பியது போலவே இந்த படத்திலையும் மத விமர்சனங்களை வைக்க முயன்றாங்க ஆனால் இது ஒரு கமசியல் படம் அப்படியே இதை பாருங்க அப்படின்னு படத்தோட திரைக்கதை மூலம் சொல்லியிருக்கிறாரு அட்லி படம் முழுக்க முழுக்க போராடி ஜெயிக்க நினைக்கிற பெண்களுக்கானதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ரெண்டாவது பாதியில் பெண்களோட உணர்வுகளை மென்மையாகவும் அழுத்தமாகவும் சொல்லியதற்கு ஒரு சபாஸ் போடலாம் சாதனை படைக்க நினைக்கும் பெண்களுக்கான படம்னு சொல்லித்தான் விளம்பரப்படுத்தி இருந்தாங்க டூ பாயிண்ட் ஓ படத்திற்கு பிறகு அதிக பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள படம் தான் பிகில் இதனை அத்தனை பெருமையும் ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் தான் சாரும் ஏஜிஎஸ் அர்ச்சனா மேற்பார்வையில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு படத்தை பார்க்கும்போது பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் மிக பெரிய அளவில் ஊக்கத்தை தர்ற விதமாகவும் கதையும் வசனங்களும் அமைஞ்சிருக்கு இந்த பிகில் சத்தம் பெண்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எல்லோரும் ரசிக்கும்படியாக சத்தமாக கேட்கும் பிகில் அட்லி விஜய் கூட்டணி ஹார்ட்ரிக் ஹிட் அடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க